ඊළඟට ගරු සිවනානම් සිවඥානම් ශ්‍රීධරන් මෙතුමා මිනිත්තු 18ක් කාලයක් තිනුම්. ගෞරව තලමිදාංගම් උරුපිනර් අවර්ගලේ මිග මුඛ්‍යமாக இந்த நாட்டினுடைய பொருளாதார கடன்கள் கடன்களில் உள்ள சீரின்மைகள் இந்த நாடு இவ்வளவு தூரம் வீழ்ச்சி அடைந்த நிலையில் இருந்து முன்னேற வேண்டிய தொடர்புகள் தொடர்பான இன்றைய தலையங்கம் இருந்தாலும் சில விடயங்களையும் நான் இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன் உங்களுடைய அனுமதியோடு மிக முக்கியமாக இந்த நாட்டிலே ஒரு பெரிய மனித பேரவலம் நடைபெற்று 13 ஆண்டுகள் முடிந்து 14வது ஆண்டுக்குள் இந்த தமிழ் மக்கள் மீதான முள்ளிவாய்க்காலில் நடந்த இனப்படுகொலையினுடைய மிகப்பெரிய தொடர்ச்சியை இன்றைய உலகம் பார்த்து கொண்டிருக்கிற ஒரு நாளாக இது மாறியிருக்கிறது இலங்கையிலே இன்னும் இந்த விடயத்திற்கான ஒரு நேர்மையான இதய சுத்தியான சரியான முறையிலான விசாரணைகள் மேற்கொள்ளப்படவில்லை அந்த விசாரணைகள் செய்யப்படாமல் இருப்பதும் ஒரு நல்லிணக்கம் என்பதோ அல்ல இந்த நாட்டிலே அந்த மக்களுக்கு கொண்டு வர வேண்டிய வழங்க வேண்டிய நீதி என்பதோ இதுவரை கிடைக்காத ஒன்றாக இந்த நாட்டிலே காணப்படுகிறது ஆகவேதான் கௌரவ தலைமை தாங்குகின்ற உறுப்பினர் அவர்களை நான் ஒன்றை பதிவு செய்ய விரும்புகிறேன் இந்த நாட்டிலே ஒரு நிரந்தர சமாதானமும் நிரந்தரமான ஒரு பொருளாதார அபிவிருத்தியும் ஏற்பட வேண்டுமென்று இந்த நாடு விரும்புகிறதா சிங்கள மக்கள் விரும்புகின்றார்களா அல்லது இங்கே இருக்கின்ற சிங்கள தலைவர்கள் விரும்புகின்றார்களா அவர்களுடைய எண்ணம் என்னவாக இருக்கிறது இந்த நாட்டினுடைய அபிவிருத்தி என்பதுதான் அவருடைய எண்ணமாக இருந்தால் இந்த நாட்டை நாங்கள் பொருளாதார ரீதியாக கொண்டு செல்ல வேண்டும் என்கிற சரியான ஒரு கரு அவர்களிடம் இருக்குமாக இருந்தால் இந்த நாட்டிலே கடந்த 40 வருஷங்களுக்கு மேலாக நடைபெற்று முடிந்திருக்கின்ற மிகப்பெரிய யுத்தமும் ஒரு இன அழிப்பு நடவடிக்கைகளும் இலங்கை பற்றிய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் உலக நாடுகளிலே எவ்வாறு கொண்டு வந்திருக்கிறது அது உலக நாடுகளிலே எவ்வாறு சொல்லியிருக்கிறது என்பதை முதலில் இந்த நாடு உணர வேண்டும் அந்த உணர்ச்சிகள் அந்த எண்ணங்களை நீங்கள் சிந்திக்க தலைப்படாமல் விட்டால் அதற்கான நீதியை காணாமல் விட்டால் அதற்கான உண்மைகளை கண்டறியாமல் விட்டால் இந்த நாடு இன்னும் ஒரு அதள பாதாளத்திற்கு செல்லும் குறிப்பாக யுத்தம் முடிந்த பிற்பாடு 2010 ஆண்டிலே ஒரு எல்எல்ஆர்சி என்கிற நல்லிணக்க ஆணைக்குழுவை உருவாக்கினார்கள் ஆனால் அந்த நல்லிணக்க ஆணைக்குழு கொடுத்த பல சிபார்சுகள் கிடப்பிலே போடப்பட்டது செயல்படுத்தப்படாமல் விட்டது அதற்கு பின்னர் ஜனாதிபதி ஆணைக்குழு நியமிக்கப்பட்டது ஜனாதிபதி ஆணைக்குழுவினூடாகவும் இந்த விடயம் கரிசனைக்கு எடுக்கப்பட்டது ஆனால் அந்த ஆணைக்குழுவினூடாகவும் ஒரு நீதியோ நல்லிணக்கமோ இந்த நாட்டில் ஏற்படுத்தப்படவில்லை இவையெல்லாம் கடந்து வந்து ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணைக்குழுவிலும் 2015 செப்டம்பரிலும் சரி அதற்கு பிற்பட்ட காலங்களிலும் இலங்கையிலே ஒரு உள்ளக முறையிலே நாங்கள் விசாரிக்கிறோம் என்று இலங்கை ஏற்றுக்கொண்டதற்கு அமைய உலக நாடுகளுடைய உதவியோடு சர்வதேச பொறிமுறைகளின் உதவியோடு அந்த விசாரணையை முன்னெடுக்கிறோம் நாங்கள் அதற்கான முழு ஒத்துழைப்புகளையும் வழங்குகிறோம் உண்மையை கண்டறிகிறோம் நீதியை நிலைநாட்டுகிறோம் என்று இலங்கை குறிப்பிட்டிருந்தது ஆனால் இதுவரை அது நடக்கவில்லை ஆகவே கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர்களை இந்த நாட்டிலே நீதி இல்லாமல் இருக்கிறது நீதி செத்திருக்கிறது எந்த நடவடிக்கைகளும் இதுவரை நடைபெறவில்லை இந்த மக்கள் அனாதைகளாக இருக்கிறார்கள் யுத்தத்திலே பாதிக்கப்பட்டவர்கள் யுத்தத்திலே பாதிக்கப்பட்டவர்களாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் இப்பொழுதும் ஒரு கட்டமைக்கப்பட்ட இன அழிப்புக்குள்ளே அவர்கள் மீண்டும் மீண்டும் தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அவருடைய சொந்த நிலங்கள் பறிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அவருடைய நிலங்களிலே விகாரைகள் அமைக்கப்பட்டு அந்த விகாரைகளுக்கான நிலங்கள் பெரிய அளவிலே கோரப்படுகிறது அதனை விட அவர்கள் இருக்கின்ற பிரதேசங்களிலேயே அவர்களுக்கு தெரியாமலேயே அவருடைய நிலங்கள் கபலீகரம் செய்யப்படுகிறது அப்போ இது ஒரு மிகப்பெரிய மோசமான நிலையில்தான் 13 ஆண்டுகள் கடந்து 14வது ஆண்டுக்குள் அந்த முள்ளிவாய்க்கால் நினைவு நாட்கள் மே 18 என்பது இந்த நாட்டிலே கடந்து போயிருக்கிறது அதனை கனடாவினுடைய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் இவ்வாறு குறிப்பிட்டிருந்தார் மனித உரிமைகள் சமாதானம் மற்றும் ஜனநாயகம் ஆகியவற்றை விட்டு கொடுத்துவிட முடியாது என்பதற்கான நினைவூட்டல்களாக போரினால் பாதிக்கப்பட்ட கனேடிய தமிழர்களின் கதைகள் உள்ளன எனவே போரினால் பாதிக்கப்பட்ட மற்றும் தொடர்ந்து பல்வேறு நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்து வரும் இலங்கையர்களின் உரிமைகளை உறுதிப்படுத்துவதை முன்னிறுத்திய செயல்பாடுகளை கனடா ஒருபோதும் நிறுத்தாது இவ்வாறு முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் தொடர்பாக 13 ஆண்டுகள் கடந்து 14வது ஆண்டிலே ஒரு நாட்டினுடைய மிகப்பெரிய உலகத்திலே உள்ள 7 செல்வந்த நாடுகளில் ஒரு நாடான கனடாவினுடைய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் குறிப்பிட்டதை இலங்கை மறுதளித்திருக்கிறது இலங்கை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லியிருக்கிறது
இந்த நாட்டிலே பகிரங்கமாக உலகம் முழுக்க தெரிந்த ஒரு விடயம் உலகத்தில் இருக்கின்ற அனைவரும் ஏற்றுக்கொண்ட ஒரு விடயம் உலகத்தில் இருக்கின்றவர்கள் நீதியை கேட்கிறார்கள் நீங்கள் உண்மையை கண்டறிவதாக குறிப்பிட்டீர்கள் நீதியை நிலைநாட்டுவதாக சொன்னீர்கள் ஆனால் இதுவரை இந்த நாட்டுக்குள் எந்த ஒரு நீதியும் நிலைநாட்டப்படவில்லை உண்மை கண்டறியப்படவில்லை ஏன் நீங்கள் தயங்க வேண்டும் இதற்காக ஏன் நீங்கள் பின்னிற்க வேண்டும் நீங்கள் ஏன் ஒரு சர்வதேச விசாரணை என்பதை அந்த மக்கள் மீது நடந்த யுத்த குற்றங்களுக்கான விசாரணைகளை தமிழ் மக்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட படுகொலைகளுக்கான விசாரணைகளை பகிரங்கமாக நடத்தினால் நீங்கள் குற்றவாளிகள் இல்லை என்றால் அதுக்காக ஏன் நீங்கள் தயக்கமடைய வேண்டும் நீங்களே அதனை ஏற்றுக்கொண்டு முன்னின்று செய்தால் சர்வதேச சமூகத்தினுடைய ஆதரவோடு செய்தால் இது இன்னும் மிகப்பெரிய தெளிவாக இந்த நாட்டுக்கு ஒரு நல்ல பெயரை எடுத்து தரும் அல்லவா ஆகவே நீங்கள் ஏன் அதில் தயக்கம் காட்டுகிறீர்கள் ஏன் நீங்கள் பின்னிற்கிருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது இங்கே கடந்த கனடிய பிரதமருடைய கருத்தை கடுமையாக கண்டித்து நிராகரிப்பதாக இலங்கைக்கான கனடிய உயர்ஸ்தானிகரை எரிக் வோல்ஸ் அவர்களை 2023/5/19 வெள்ளிக்கிழமை இலங்கையினுடைய அயலுறவுத்துறை அமைச்சர் அலிசப்ரி அவர்கள் அவரை தன்னுடைய அலுவலகத்துக்கு அழைத்து தன்னுடைய ஆட்சேபத்தை வெளியிட்டிருந்தார் குறிப்பாக அரசியல் உள்நோக்கம் கொண்ட அறிக்கை இது பிரிவினையை ஏற்படுத்துகின்றது எவ்வித ஆதாரமுமின்றி இனப்படுகொலை என்ற சொல் குறிப்பிடப்பட்டுள்ளது சமாதானம் நல்லிணக்கம் இலக்காக கொண்டு அரசாங்கம் செயல்படுவதாகவும் இவ்வறிக்கை இலங்கையர்களை துருவமயப்படுத்துவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இங்கே அவர் குறிப்பிட்ட விஷயங்களில் ஏற்கனவே இலங்கை துருவமயப்படுத்தப்பட்டிருக்கிறது தமிழர்கள் மீது புரியப்பட்ட இனப்படுகொலையும் அவர்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட யுத்தம் என்பதும் இலங்கையிலே சிங்கள மக்களையும் தமிழ் மக்களையும் துருவமயப்படுத்தி அது இரண்டாக வைத்திருக்கிறது இது எல்லாரும் உலகம் அறிந்த உண்மை இந்த துருவமயப்படுத்தப்பட்டது என்பதை இந்த நாட்டினுடைய அயலுறவுத்துறை அமைச்சர் அலிசப்ரி அவர்கள் மிக தெளிவாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அதனால்தான் அவர் குறிப்பிடுகிறார் இந்த கனடாவினுடைய பிரதமருடைய கருத்து இது துருவமயப்படுத்தப்பட்டிருக்கிறது என்ற கருத்தை அவர் முன்வைக்கிறார் நான் இந்த இடத்திலே ஒன்றை கனடாவினுடைய பிரதமருக்கு நன்றி சொல்லுகிறோம் அதேநேரம் கனடாவினுடைய தூதுவரையும் நாங்கள் இந்த இடத்திலே இந்த உயர்ந்த சபையினூடாக முன்வைக்கிறோம் நீங்கள் சொன்ன கருத்துக்கள் நியாயமானவை எங்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் எமது மக்கள் நீதிக்காக இன்னும் தெருக்களிலே போராடுகிறார்கள் தங்கள் பிள்ளைகளை ஒப்படைத்த பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை ஒப்படையுங்கள் நாங்கள் கண்கண்ட சாட்சியமாக இருக்கிறோம் நாங்கள் தான் எங்கள் பிள்ளைகளை ஒப்படைத்தோம் ஆகவே எங்களுடைய பிள்ளைகளை தாருங்கள் என்று கேட்கிறார்கள் இதுவரை அவர்களுக்கு நீதி கிடைக்கவில்லை அண்மையிலே நாங்கள் ஜனாதிபதியோடு பேசிய பொழுதும் ஜனாதிபதி சொன்னார் காணாமல் போனவர்களுக்கான ஏதோ ஒரு முடிவை நான் விரைவாக எட்டுகிறேன் என்று கடந்த 15ஆம் தேதி நடந்த கூட்டத்திலும் கூட ஜனாதிபதி சொன்னார் நான் விரைவாக எட்டுகிறேன் என்று ஆனால் இது 13 வருஷங்களுக்கு மேலாக இந்த கருத்துக்கள் இந்த நாட்டில் இருக்கிற தலைவர்களால் சொல்லப்படுகிறது உலகம் இன்று ஏமாந்திருக்கிறது உலகத்தை தொடர்ந்தும் இலங்கை அரசாங்கம் ஏமாற்றி வந்திருக்கிறது அதனால்தான் இன்று உலகம் சொல்கிறது நீங்கள் நீதியை கொண்டு வாருங்கள் நீங்கள் நீதியை நிலைநாட்டுங்கள் உங்களை நம்ப முடியாமல் இருக்கிறது நீங்கள் சொல்லுகிற துருவமயப்படுத்தல் என்பது 2 தேசிய இனங்களுக்கு இடையில் நடைபெற்ற ஒரு தேசிய இனத்தை இன்னொரு தேசிய இனம் படுகொலை செய்த நாளை அந்த உலகம் சொல்லுகிறது நீங்கள் இதற்கான நீதியை கொண்டு வாருங்கள் என்று ஆகவே கனடாவினுடைய பிரதமர் சொன்ன கருத்தை தமிழர்கள் வாஞ்சியோடு பார்க்கிறார்கள் மிக உன்னிப்பாக கவனிக்கிறார்கள் அவர்கள் அதனை ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறுதலாக பார்க்கிறார்கள் ஆனால் கனடாவினுடைய இலங்கைக்கான தூதுவர் அழைத்து அவர் விரட்டப்பட்டது அல்லது அவர் ஏசப்பட்டது என்பது தமிழர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு விடயமாக இருக்கிறது என்பதையும் நாங்கள் இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகிறோம் தொடர்ந்தும் கனடா பிரித்தானியா ஏனைய கோ கண்ட்ரிஸ் ஏனைய இலங்கையினுடைய மனித உரிமை மீறலுக்கு எதிராக குரல் கொடுக்கின்ற நாடுகள் இந்த விடயத்திலே அதிகமான கரிசனையை எடுக்க வேண்டும் இலங்கையிலே நடைபெற்ற இனப்படுகொலைக்கு ஒரு நீதியான விசாரணை வேண்டும் என்பதை நாங்கள் மீண்டும் மீண்டும் பதிவு செய்கிறோம் மிக முக்கியமாக தலைமை தாங்கும் உறுப்பினர்களே இந்த நாட்டிலே ஒரு யுத்தம் நடந்தது சரி இங்கே ஒரு இனப்படுகொலை நடைபெறவில்லை அல்லது இங்கே மக்கள் மீதான ரசாயன குண்டுகள் வீசப்படவில்லை அவர்கள் மீது கொத்து குண்டுகள் வீசப்படவில்லை இந்த மக்கள் மீது நீங்கள் பராஜ் குண்டுகளை வீசவில்லை நீங்கள் உணவளிக்காமல் மக்கள் யாரும் கொல்லப்படவில்லை என்றெல்லாம் நீங்கள் உறுதிப்படுத்துவீர்களானால் அதனை ஒரு சர்வதேச விசாரணைக்கு விடுங்கள் அதனை ஒரு சர்வதேச சமூகம் விசாரிக்கட்டும் சுதந்திரமான நியாயமான ஒரு சர்வதேச ஆர்வலர்களை கொண்ட குழுவினால் இந்த நாட்டில் இது நடைபெற்றதா இல்லையா என்பதை விசாரிப்பதற்கான சந்தர்ப்பத்தை இந்த நாடு ஏன் கொடுக்கக்கூடாது எத்தனை 1000 குழந்தைகள் உணவில்லாமல் இறுதி யுத்தத்தில் இறந்தார்கள் முள்ளிவாய்க்கால் வரை சென்ற 420,000க்கும் மேற்பட்டவர்களில் உணவில்லாமல் இறந்தவர்கள் அப்பொழுது இருந்த அந்த நாட்டினுடைய பாதுகாப்புத்துறை செயலாளர் கோட்டபாய ராஜபக்சே அவர்கள் சொன்னார் 75,000 பேர் தான் இருக்கிறார்கள் வெண்ணிலே என்று 420,000 பேர் இந்த நாட்டுக்குள்ளே வந்தார்கள்
அவர்கள் முள்ளிவாய்க்கால் கடந்து வந்து வவுனியாவினுடைய பல்வேறுபட்ட முகாங்களில் அடைத்து வைக்கப்பட்டிருந்தார்கள். அதனைத்தான் அண்மையிலே அந்த காலத்திலே பிபிசியினுடைய செய்தியாளராக இருந்த பிரான்சிஸ் கரிசன் அவர்களும் இவ்வாறு சொல்கிறார், முட்கம்பி அடித்த வேலிக்குள் செம்மறி ஆடுகளைப் போல் எங்களை அடைத்தார்கள், எங்களின் உடைகளை எல்லாம் கலற்ற வைத்தார்கள், வயது பால் வித்தியாசமின்றி எல்லோரும் பச்சை குழந்தைகள் கூட தங்கள் உடைகளை களைய வேண்டும், காவல் தளத்திற்கு பின்னால் அவளை வன்புணர்வுக்கு ஆளாக்கி இருக்க வேண்டும், காவல் தளத்திற்கு பின்னால் அந்த சிறுமி அரை நிர்வாணமாக நின்று அழுவதை கண்டேன். ஈழம் சாட்சியமற்ற போரின் சாட்சியங்கள் என்ற நூலிலே பிபிசியினுடைய அப்போதைய செய்தியாளர் பிரான்சிஸ் கரிசன் அவர்கள் இந்த பதிவை மேற்கொண்டிருக்கிறார். இதைவிட அவர் பல்வேறுபட்ட விடயங்களை பதிவு செய்திருக்கிறார். அவருடைய அந்த ஈழம் சாட்சியமற்ற போரின் சாட்சியங்கள் என்ற நூலிலே பிரான்சிஸ் கரிசன் பிபிசியினுடைய செய்தியாளர் மிக தெளிவாகவே சொல்லியிருக்கிறார், இதெல்லாம் நடந்து முடிந்திருக்கிறது, ஆனால் இவற்றை கடந்தும் கூட இந்த நாட்டிலே ஒரு நீதி கிடைக்கும், இந்த நாட்டிலே ஒரு நியாயமான ஏதோ ஒரு வழி பிறக்கும் என்ற எண்ணம் தமிழர்களிடம் இப்பொழுது இல்லாமலே போய்கொண்டிருக்கிறது. இதனைத்தான் உலகமும் உணர்ந்திருக்கிறது. கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களை, இந்த உலகம் ஏன் இதனை உணர தலைப்பட்டிருக்கிறது? கனடாவினுடைய விரக்தி என்ன? அமெரிக்காவினுடைய கருத்து என்ன? ஐரோப்பிய நாடுகளுடைய கருத்து என்ன? ஏன் இந்த நாடுகள் இவ்வளவு தூரம் உங்கள் மீது எண்ணம் கொள்ள வேண்டும்? இவ்வளவு நாட்களும் ஏமாற்றி இருக்கிறது இலங்கை அரசு, சொன்ன சொல்லை காப்பாற்றவில்லை, அவர்கள் அந்த காப்பாற்றுகின்ற மனநிலைக்கு அவர்கள் வரவும் இல்லை, அந்த செயல்பாடுகளை மேற்கொள்ளவில்லை என்பதைத்தான் இந்த விடயங்கள் வலியுறுத்துகின்றன. அண்மையிலே கடந்த 7 நாட்களுக்கு முதல் வவுனியா மாவட்டத்தில் ஈச்சங்குளம் என்ற பகுதியில் இருக்கின்ற ஒரு முன்னாள் தமிழீழ விடுதலை புலிகளுடைய மருத்துவத்துறை போராளியான பாபு கஜேந்தினி அவர்கள் பிபிசிக்கு ஒரு வழங்கிய செவியை நான் பார்த்தேன். யூடியூப் தளங்கள் பிபிசியினுடைய செய்தியிலே, பிபிசியினுடைய யூடியூப் தளங்களிலே இதனை இன்றும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாபு கஜேந்தினி இவரது முன்னாள் போராளி, இவர் மிக தெளிவாக சொல்லுகிறார், தன்னுடைய கையை காட்டுகிறார், இவ்வளவு தூரம் நான் ரசாயன குண்டுகளால் புஸ்பரஸ் குண்டுகளால் எவ்வாறு எரிந்திருக்கிறேன் என்று. அதே போல அவர் தன்னை வெளிப்படுத்துகின்றார், என்னுடைய உடல் எரிந்திருக்கிறது, நான் என்னுடைய உடுப்பை கலட்டி காட்ட முடியும், நாங்கள் கூட்டமாக இருந்த பொழுது அந்த இடத்திலே பல பேர் எரிந்து சாம்பலாகினார்கள், பல பேர் எரிந்து காயங்களுக்கு எரிகாயங்களுக்கு உள்ளானார்கள், எங்கள் மீது ரசாயன குண்டுகள் வீசப்பட்டது, புஸ்பரஸ் குண்டுகள் வீசப்பட்டது, அதற்கு சாட்சியமாக நானும் ஒரு பெண்ணாக இந்த மண்ணிலே இருக்கிறேன் என்ற செய்தியை கடந்த 7 நாட்களுக்கு முதல் பிபிசிக்கு பாபு கஜேந்தினி என்கின்ற முன்னாள் போராளி தன்னுடைய சாட்சியத்தை வழங்கியிருக்கிறார். இதே போல கிளிநொச்சியிலே கூட விவேகானந்த நகரிலே இவ்வாறான இந்த எரிகுண்டுகளுக்குள்ளான பெண் சாட்சியமாக இருக்கின்றார். பல பேர் இவ்வாறு இந்த மண்ணிலே இந்த எரிகுண்டுகளுக்குள்ளானவர்கள் இந்த மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சரி, நீங்கள் அவ்வாறு செய்யவில்லை என்றால் ஒரு சர்வதேச நாட்டினுடைய ஒரு சர்வதேச அமைப்பினுடைய சிபார்சோடு இவ்வாறான ரசாயன குண்டுகள் வீசப்படவில்லை, அல்லது இங்கே ஏதாவது பொஸ்பரஸ் குண்டுகள் வீசப்படவில்லை, கொத்தணி குண்டுகள் வீசப்படவில்லை, அந்த மக்கள் அவ்வாறு கொல்லப்படவில்லை என்றால் அந்த விசாரணைக்கு ஏன் பகிரங்கமாக விடுங்கள், ஏன் நீங்கள் தடுக்க வேண்டும்? ஒரு சர்வதேச விசாரணைக்கு நீங்கள் கதவை திறவுங்கள். உலகம் இதனைத்தான் செய்ய வேண்டும். இதனைத்தான் நாங்கள் கனடாவிடம் கேட்கிறோம், அமெரிக்காவிடம் கேட்கிறோம், ஐரோப்பிய நாடுகளிடம் கேட்கிறோம். இது ஒரு சர்வதேச விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். சர்வதேச விசாரணை, அது ஒரு சர்வதேச நீதிமன்றமாக இருக்கலாம், அல்லது ஒரு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றமாக இருக்கலாம், ஏதோ ஒரு வகையில் இந்த உண்மைகள் வெளியிலே வர வேண்டும். இலங்கையிலே இது நீதியாக கிடைக்காது, இலங்கையிலே இந்த விசாரணை செய்ய மாட்டார்கள், இலங்கை நடக்காது என்ற காரணத்தினால்தான் இதனை நாங்கள் திரும்ப திரும்ப இந்த மண்ணிலே கோரிக்கையாக முன்வைக்கிறோம். அழிந்து போனவர்கள் நாங்கள், வஞ்சிக்கப்பட்டவர்கள் நாங்கள், போரிலே கொல்லப்பட்டவர்கள் நாங்கள், நாங்கள் தான் எங்கள் நிலங்களை இழந்திருக்கிறோம், எங்களுடைய உயிர்களை கொடுத்திருக்கிறோம், எங்கள் உடைமைகளை இழந்திருக்கிறோம். மீண்டும் எங்களை அழித்தவர்கள், எங்கள் மீது குற்றம் புரிந்தவர்கள், எங்கள் மீது சுத்தம் புரிந்தவர்கள், எங்கள் மீது பொஸ்பரஸ் குண்டுகளை வீசியவர்கள், எங்கள் மீது ரசாயன குண்டுகளை வீசியவர்கள்தான் எங்களை நீதிபதிகளாக விசாரிப்பார்கள் என்றால் இந்த உலகத்தில் இது என்ன நீதியாக இருக்கும்? இது ஒரு நியாயமான நீதியாக வருமா? ஆகவே தயவுசெய்து கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். இன்று உலகம் கூட திரும்பி பார்க்க முனைப்பு காட்டுகிறது, உலகத்தில் இருக்கிறவர்கள் இதனை சிந்திக்க தலைப்பட்டிருக்கிறார்கள். இலங்கையினுடைய பொருளாதாரம் கட்டியமைக்கப்பட வேண்டுமா? இங்கே 2 தேசிய இனங்கள் இருக்கின்றன, அந்த இருக்கின்ற தேசிய இனங்கள் ஒரு இனம் அழிக்கப்பட்டது, இப்பொழுதாவது அந்த இனம் வாழுகின்ற பிரதேசத்தில் அவர்கள் நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு அரசியல் தீர்வை வழங்குவதற்கு ஏன் இந்த நாடு முன்வரவில்லை? ஏன் இந்த நீதியான விசாரணைகளை முன்னெடுப்பதற்கு நீங்கள் சரியான ஒரு பாதையை திறக்க தயாரில்லாமல் இருக்கிறீர்கள்? அதனைத்தான் நான் இந்த இடத்திலே வலியுறுத்துகிறேன். ஆகவே யுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் நாங்கள், உணவில்லாமல் கொல்லப்பட்டவர்கள் தமிழர்கள், அவர்கள் பொஸ்பரஸ் குண்டுகளுக்கால் கொல்லப்பட்டார்கள், அவர்கள் ரசாயன குண்டுகளால் கொல்லப்பட்டார்கள், மிகப்பெரிய யுத்தத்தால் அழிக்கப்பட்டார்கள். இப்பொழுதும் கூட கட்டமைக்கப்பட்ட ஒரு ஸ்ட்ரக்சரல் ஜெனோசைட்டுக்குள்,
ஒரு கட்டமைக்கப்பட்ட இன அழிப்புக்குள் அவர்கள் தொடர்ந்தும் உள்வாங்கப்பட்டிருக்கிறார்கள். அதனால் தான் இன்று அவர்கள் வாழுகின்ற பிரதேசம் எல்லாம் அவர்கள் வாழுகின்ற இடங்களை எல்லாம் பறிக்கின்ற புத்த விகாரங்களும் அந்த இடங்களிலே அவர்களுடைய நிலங்களை பறிக்கின்ற செயல்பாடுகளையும் அரசாங்கம் மிக துல்லியமாக செய்து வருகின்றது. இது ஒரு மிக மோசமானது. ஆகவே இந்த மோசமான நிலைமை கட்டுப்படுத்தப்பட வேண்டும் என்பதைத்தான் நான் இந்த இடத்திலே குறிப்பிடுகின்றேன். இது உடனடியாக நிறுத்தப்பட்டு நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதை நான் மிகவும் தெளிவாக இந்த ගරු නියෝජ්‍ය කතානායකතුමනි දැන් මේ මන්ත්‍රීවරයා දිගින් දිගටම ඉතාම අසත්‍ය ප්‍රකාශ කරනවා මේ පාර්ලිමේන්තුවේදී මේ කරන්නේ සම්පූර්ණයෙන්ම දෙමළ ඩයස්පෝරාවට රසායනික බෝම්බ පාවිච්චි කරයි කියලා කියනවා කවදාකවත් රසායනික බෝම්බ පාවිච්චි කරලා කියලා යුද්ධ අපරාධ විශේෂ කෞතුක පවා කියලා නැහැ එවගේ තමයි 295000ක් බේරගෙන තමයි අපේ රණවිරුව මේ යුද්ධෙ දින්නේ 300000ක් පවන මිනිස්පලයක් වගේ තියෙනකොට මේගොල්ලෝ කොයිද හිටියේ පැනලා යන අයට වෙඩි තියනකොට එල්ටීටී එක ම්ලේච්ච විදියට පුංචි දරුවන්ගේ අතපය කපනකොට මේවා කොයිද හිටියේ කියලා ප්‍රහන් කරති. දැන් කරුවන්. ගෞරව ප්‍රදී සභානායකර අවර්ගලේ එනක් ඉනුඩිය பேச்சுக்கு பதளித்த சரத் வீரசேகர அவர்கள் அவரோடு சிங்கள தேசியவாதி நான் அந்த வகையிலே ஒரு சிங்கள தேசியவாதியாக ஒரு சிங்கள மக்களுடைய பிரதிநிதியாக நான் அவரை மதிக்கிறேன். ஆனால் நான் ஒரு தமிழ் தேசியவாதி. நான் என் இனம் சார்ந்து பேச வேண்டிய உரிமையும் கடமையும் உள்ளவன். எந்த இனம் பாதிக்கப்பட்டதோ இந்த இனம் அழிக்கப்பட்டதோ எந்த இனம் இந்த ரசாயன குண்டுகளுக்கும் பொஸ்பரஸ் குண்டுகளுக்கும் உள்ளாக்கப்பட்டதோ அந்த இனத்தின் சார்பாக என்னுடைய கருத்தை முன்வைக்க வேண்டிய ஒரு தமிழ் தேசியவாதியாக நான் இந்த இடத்துல என்னுடைய பதிவை மேற்கொள்கிறேன். ஆகவே நான் அவருடைய இனவாதி என்று சொல்வதற்கு அப்பால் நீங்கள் ஒரு சிங்கள தேசியவாதியாக இருக்கிறீர்கள். உங்களுடைய கொள்கையை உங்கள் இனம் சார்ந்த கருத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் நீங்கள் தயவு செய்து மனிதாபிமானத்தோடும் நியாயமான கண்ணோட்டங்களோடும் தமிழர்கள் மீது புரியப்பட்டது ஒரு இனப்படு என்பதை ஏற்றுக்கொள்ளுகின்ற காலம் ஏற்றுக்கொள்ளுகின்ற நீங்க மன்னிப்பு கேட்கின்ற காலம் அதை உணர்ந்து கொள்ளுகின்ற காலம் எப்பொழுது இந்த நாட்டுக்கு வருகிறதோ அப்பொழுதுதான் இந்த நாடு நீதி பெறும். யோசித்து பாருங்கள். யுத்தம் முடிந்து 30 ஆண்டுகள் நடந்த யுத்தத்தை 2009 முடிந்ததாக குறிப்பிடுகிறீர்கள். ஆனால் இந்த யுத்தம் முடிந்து 13 ஆண்டுகள் இந்த நாடு நிம்மதியான ஒரு ஆட்சியை சந்தித்திருக்கிறதா? இந்த நாடு இப்பொழுது நிம்மதியாக இருக்கிறதா? இந்த நாட்டிலே பொருளாதாரம் சரியாக இருக்கிறதா? அல்லது ஆட்சியாளர்கள் நிம்மதியாக இருக்கிறார்களா? ஆகவே இந்த கொல்லப்பட்ட நீங்கள் அநியாயமாக இந்த குண்டுகளை வீசி கொன்ற மக்களுடைய ஆத்மாக்கள் என்பதைத்தான் இந்த வரலாறு சொல்லுகிறது. ஆகவே கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, அவருடைய கருத்து என்பதுக்கு அப்பால் நான் ஒன்றை தெளிவாக சொல்லுகிறேன். இந்த நாட்டினுடைய இது இருக்கும் என்பதை பதிவு செய்து சுதா.